இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழியூடாக சரி இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயத்தை பற்றி பேச போகிறோம் என்ன தலைப்பு என்று பார்த்தால் இந்த பொறாமைப்படுவது அல்லது கோவப்படுவது மற்றவர்களை பழி வேண்டுகின்ற ஒரு படலம் எந்த விடயங்களை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம் ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே பலரும் வந்து செய்து கொண்டிருக்கின்ற ஒரு செயல் என்றால் இதைத்தான் சொல்லலாம் கோவப்படுதல் பொறாமைப்படுதல் மற்றவர்களை எப்படியெல்லாம் பழி வேண்டலாம் அல்லது நாங்கள் எப்படி ஒரு நல்ல பெயரை பெறலாம் என்பதைத்தான் பலரும் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு பல எடுத்துக்காட்டுகள் பல உதாரணங்கள் இருக்கும் எங்களுடைய வீடுகளிலேயே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அக்கா தங்கைக்கிடையில ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் நாங்கள் அக்கா தவறு செய்துவிட்டால் உடனடியாக வந்து நாங்கள் ஒன்றுக்கு இரண்டாக கொஞ்சம் கூட வச்சு சொல்லி அம்மாவிடமோ அல்லது அப்பாவிடமோ மாற்றி விடுவோம் அக்கா இப்படி செய்துவிட்டார் குழப்படி அல்லது அண்ணா இப்படி செய்துட்டார் தம்பி இப்படி செய்தார் சொல்லுவோம் இதே போன்று நாங்கள் போகின்ற இடங்களிலும் அதாவது ஒரு அலுவலகமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பொது இடமாக இருந்தாலும் சரி மற்றவர்கள் மீது ஒரு பொறாமைப்பட்டு அல்லது கோவப்பட்டு அவர்களை நாங்கள் குற்றம் சாட்டுவது ஒரு செய்யாத செயலை கூட நாங்கள் அவர்கள் அவர்கள் வந்து எங்களுக்கு பிடிக்காதவர்கள் என்றவுடன் நாங்கள் அவர்களை பற்றி குறை கூறு ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறோம் பலரும் ஆனால் இவ்வாறான இந்த பொறாமை அல்லது இவ்வாறு கோவப்படுதல் அல்லது மற்றவர்களை புறம் சொல்லுகின்ற தன்மை நாங்கள் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்கிற ஒரு செயல் எப்பொழுதும் அது எங்களுக்குத்தான் ஆபத்தாக முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கோபம் என்பது ஒரு தீ போன்றது அக்னி போன்றது என்று சொல்வார்கள் எங்கிருந்து புறப்படுகிறதோ அதையும் அழித்து விடும் அவை நாங்கள் மற்றவர்களை அழித்து விடுகிறோம் என்று சொல்லி நாங்கள் பொறாமைப்பட்டு பேசுகின்ற வார்த்தைகள் அது மற்றவர்களை புறம் சொல்லுகின்ற தன்மைகள் அது மற்றவர்களை ஏளனப்படுத்துகின்ற தன்மைகள் இவை எங்களுக்கு மீண்டும் திருப்ப வெறும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் நாங்கள் செய்கின்ற செயல்களுக்கு ஏற்ற பலன்தான் எங்களுக்கு கிடைக்கும் ஆகவே ஒரு விடயத்திலே வந்து நாங்கள் ஒருவர் நல்ல ஒரு விடயம் செய்துவிட்டார் அல்லது சிறப்பான ஒரு வெற்றி பெற்று விட்டார் என்றால் நாங்கள் பலரும் வந்து பாராட்டுவதில்லை அவர்கள் ஒரு நல்ல செயலை செய்து அவர்கள் சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்றால் நன்றாக அவர்கள் எங்களுடன் இருப்பார்கள் அல்லது எங்களுடைய உற்ற நண்பர்களாக இருப்பார்கள் அல்லது எங்களுடைய உறவுகளாக இருப்பார்கள் நாங்கள் அவற்றை பாராட்ட மாட்டோம் மனதளவிலே வந்து நாங்கள் ஒரு பொறாமை எண்ணத்தை கொள்வோம் அன்றிலிருந்து ஒரு மாற்றம் எங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் வந்துவிடும் இவன் இப்படி சாதித்து விட்டான் என்னால் முடியவில்லையே இன்றிலிருந்து இவனுடன் கதைக்க கூடாது கதைத்தளம் அழலழப்பாக கதைக்க கூடாது ஏனோதான ஒன்று எந்த ஒரு இடத்திலே இவனை கவிழ்த்து விட வேண்டும் என்கிற எண்ணத்திலே வந்து பொறாமை கொண்டு பலர் வந்து களமிறங்கி விடுவார்கள் உண்மையான ஒரு பாராட்டை ஒரு தருமே இன்றைய காலத்தில் பெரும்பாலும் பாராட்டுவதில்லை உண்மையான பாராட்டு என்பது மனதில் இருந்து வர வேண்டும் எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் அல்லது எந்த ஒரு பொறாமையும் இன்றி வர வேண்டியது அவன் மற்றவர்கள் மீது பொறாமைப்படுகின்ற விடயங்கள் என்று பலர் நடக்கிறது ஒருவன் ஒரு விடயத்தில் சாதித்து விட்டான் அல்லது ஒரு பரீட்சையிலே என்னை விட கூட புள்ளிகளை எடுத்து விட்டான் அல்லது ஒரு செயலே அவன் என்னை விட திறம்பட செய்து விட்டான் என்றால் அதை மனதில் நாங்கள் அவர்களுக்கிட்டே காட்ட மாட்டோம் உள் மனதிலே வந்து அவர்கள் மீது எங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி பொறாமை இருக்கும் இப்படி இவன் செய்கிறான் பார்த்து கொள்ள வேண்டும் அவனை என்று ஆகவே இது பொறாமையினுடைய உச்சம் சொல்வார்கள் முடிந்தவரை இந்த பொறாமையை தவிர்க்க வேண்டுமாக இருந்தால் அல்லது இந்த கோவப்படுதலை தவிர்க்க இருந்தால் அல்லது போட்டித்தன்மையை தவிர்க்க இருந்தால் மற்றவர்களை நாங்கள் மனதார பாராட்ட பழக வேண்டும் என்கிற ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே கொண்டு வர வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஒருவர் எங்களுடன் சேர்ந்து இருக்கிறார் எங்களுடன் பழகுகிறார் எங்களுக்கு முன்னால் இருக்கிறார்னால் அவரை ஏழுனப்படுத்தக்கூடாது நான் கொஞ்சம் பெரியவன் நான் நன்றாக படித்திருக்கிறேன் எனக்கு நல்ல சலதி விருகிறது அது என்னுடைய வசதி வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது என்கின்ற ஒரு எண்ணம் சிலருக்கு வந்துவிடும் அதெல்லாம் தவறு என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து நாங்கள் எல்லோரும் மற்றவர்களையும் எங்களை போன்று சக மனிதர்களாக பார்க்க வேண்டும் நாங்கள் அவ்வாறு பார்க்காவிட்டால் அது எங்களை நாங்களே வந்து அழித்துக் கொள்வதற்கு சமரந்து சொல்கிறார்கள் ஏனென்றால் அவர்களை நாங்கள் பார்க்கக்கூடிய எங்களை அகந்தை கொள்கிறதனால் அந்த அகந்தை எங்களுடைய அகந்தை வந்து என்ன செய்யும் எங்களுடைய இருப்பிடத்தை பேர்ந்து அழித்துவிடும் சொல்வார்கள் ஆணவம் அந்த அகந்தை ஆணவம் என்கிற அகந்தை முன்னுக்கு செல்லும் அழிவு பின்னுக்கு வரும் நாங்கள் எப்பொழுது அகந்தை கொள்கிறோமோ ஆணவம் கொள்கிறோமோ அது எங்களுக்கு முதல்ல தெரியாது நாங்கள் எல்லாம் ஆணவத்தையும் காட்டி அகந்தையும் எல்லாம் முடித்து விட்டு சண்டை பிடிச்சி பிரச்சனையை எல்லாம் செய்துவிட்டு இப்ப இந்த ஒரு ஒரு கட்டத்தில் யோசிக்கிற பொழுது எங்களுக்கு அது ஆபத்தாக அமைந்திருப்பதை நாங்கள் யோசிப்போம் ஆகவே அகந்தை முன் செல்லும் ஆபத்து பின்வரும் என்று இதனால் தான் சொல்லியிருக்கிறார்கள் முடிந்தவரை நாங்கள் இந்த ஆணவம் அகந்தி என்கின்ற அந்த பிடிவாக்கினங்களை நாங்கள் என்ன செய்வோம் அறவே ஒதுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் பக்கத்தில் யாராவது இருந்தால் அவர்களை மதிக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி அவர்களுக்கு ஏதாவது ஒரு விடியம் நடந்து விட்டது பிறகு தலைவலைக்கிறது அவருக்கு இயலாமல் இருக்கிறது என்ன செய்ய வேண்டும் நாங்கள் எங்களால் முடிந்த ஒரு சிறு உதவியை செய்யலாம் அதை விடுத்து விட்டு இவருக்கு எப்பொழுதும் தலைவலைதான் இதைத்தான் சொல்லுகிறார் என்ன இரவில செய்தாரோ நித்திர உண்டார் ஒழுங்காக கொள்ளாமல் எங்களை கரைச்சல் இப்படி அந்த வார்த்தை பிரிவங்கள் மற்றவர்களை காயப்படுத்துகிறதாக முடியும் அது அவர் மீது நாங்களே இவர் வேலை செய்யாமல் இருப்பதற்காக அவர் சாட்டி சொல்கிறாருங்கிற அந்த பொறாமை குணத்தை நாங்கள் எங்களுக்கு கொண்டு வருவோம் அதனால் அவரை பழி வேண்டுகின்ற எண்ணங்கள் அல்லது அவரை போட்டுக் கொடுக்கின்ற எண்ணங்கள் அல்லது அவரை பற்றி மற்றவர்கள தேவையற்ற விடயங்களை சொல்லி கதைக்கின்ற விடயங்கள் எங்களுக்குள்ளே உருவாகிவிடும் அதுவும் ஒரு ஆபத்தான செயல் அவை நாங்கள் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு சிந்திக்க வேண்டும் அதே ஒருவர் தவறு செய்துவிட்டால் நாங்கள் அவர் மீது இருக்கின்ற அந்த பகை அல்லது முன்பகை அல்லது அவரிடம் இருக்கின்ற மனதில் இருக்கிறவங்களுக்கு அவர் மீது இருக்கின்ற கோபம் காரணமாக ஒன்றுக்கு இரண்டாக அவர்கள் முன்னிலேயே நாங்கள் பேசி விடுவோம் ஒரு அவர் செய்து இல்லை பார்த்து வர தெரியாது அவர் ஒருவர் வருகிறார் அவர் ஏதாவது ஒரு செயலை தவறாக செய்து விட்டார்கள் பார்த்து செய்ய தெரியாதா என்ன செய்கிறாய் இப்படியா செய்வது என்று சொல்லி அந்த அவர்களை வந்து அதட்டுவது மிரட்டுவது அதை என்ன செய்வது சம்பந்தப்பட்டவர்களுக்கு போய் சொல்லி பொறுப்பில் இருக்கின்றவர்களுக்கு இப்படியெல்லாம் இவர் செய்கிறார் அதை பார்த்து பார்த்து பார்த்துக்குங்கு சொல்லி இவர்கள் நல்ல பிள்ளை ஒன்று சொல்லிவிட்டிருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கின்ற பொழுது இவர்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்வார்கள் இதுவும் ஒரு பொறாமையினுடைய வெளிப்பாடு அவனால் நாங்கள் நல்ல பேர் வேண்ட வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை நாங்கள் அல்லது மற்றவர்கள் மீது நாங்கள் பழி சுமத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது ஆகவே ஒரு தவறு செய்துவிட்டார் ஒருவர் என்று சொன்னால் இனிமேல் இந்த தவறை விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அல்லது ஒருவரை பற்றி யாராவது விமர்சிக்கிறார்கள் இவர் இப்படி நடக்கிறார் இப்படி செய்கிறார் இப்படி பேசுகிறார் என்றால் அவரிடம் நாங்கள் நாசூக்காக வேறு விதத்திலே சொல்ல வேண்டும் அவர் நேரடியாக அவர் விளங்கிக் கொள்ளாமல் ஓரளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இப்படி ஒரு பிரச்சனையாம் பாப்ப செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர் கொஞ்சம் ஏற்றுக்கொள்வார் அதை விடுத்து விட்டு நீ இப்படி செய்றாய் இப்படி செய்யக்கூடாது நீ என நாங்கள் கட்டன் ரைட்டாக சொல்லுகின்ற பொழுது அவர்கள் அதை

பார் அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் மாட மாளிகைகளோடு இருப்பார் ஆனால் அவருடைய பண்புகளும் மிகவும் சிறந்ததாக இருக்கும் மற்றவர்கள் உதவி செய்கின்ற பண்பு எவர் மீதும் வந்து பொறாமை கொள்ளாத ஒரு நல்ல பண்பு மிக்க ஒரு நபராக வந்து குறித்த நபர் இருப்பார் அவருடைய வீட்டிற்கு எதிராக ஒரு குடிசை வீட்டிலே வந்து ஒரு வரிய ஒரு மனிதர் இருப்பார் அவருக்கு வந்து எப்பொழுதுமே மனம் முழுவதும் வந்து ஒரே பொறாமையாக இருக்கும் என்று சொன்னால் அந்த முன் முன் தன்னுடைய வீட்டிற்கு முன்னால் இருப்பவரை போல வந்து தானும் மிகவும் வசதி படைத்த ஒருவராக வந்து வந்துவிட வேண்டும் என்று சொல்லி தினம் தோறும் அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் முழுவதுமே அவ்வாறு தான் இருந்தது எவ்வளாயினும்

சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் என்ன நிகழும் என்று சொன்னால் அந்த முனிவர் ஒரு தாயக்கட்டையை கொடுத்து சொல்லுவார் நீ உன்னுடைய பொறாமையை நிறுத்திவிட்டு உன்னுடைய பொறாமை என்கின்ற எண்ணத்தை நிறுத்திவிட்டு நீ இந்த தாயக்கட்டையை மூன்று தடவைகள் உருட்ட முடியும் அவ்வாறு உருட்டுகின்ற போது வந்து நீ என்ன கேட்டாலும் வந்து அந்த தாயக்கட்டையின் மூலம் வந்து நீ பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி சொல்லுவார் உடனே மிகுந்த சந்தோஷம் வந்துவிடும் இவருக்கு குறித்த நபருக்கு என்ன செய்வார் தானும் தங்களுடைய கிராமத்திற்கு சென்று அவரை விட அந்த குறித்த வீட்டிற்கு எதிராக இருப்பவரை விட தானும் வசதியாக வந்துவிட வேண்டும் என்று சொல்லி கிராமத்துக்கு சொல்லுவார் சென்று என்ன செய்வார் என்று சொன்னால் தன்னுடைய வீட்டை அந்த குறித்த செல்வந்தருடைய வீட்டை போல தன்னுடைய வீடு வந்து விட வேண்டும் என்று சொல்லி நினைத்து தாயக்கட்டியை உருட்டுவார் உருட்டு போது வந்து த அவருடைய வீட்டை த பார்க்கலாம் இரண்டு மடங்காக அந்த பணக்காரருடைய வீடு வந்துடும் குறித்த அந்த வரையவனுடைய வீடு வந்து குறித்த செல்வந்தனுடைய வீடை போல் வந்துவிடும் உடனே இவருக்கு கவலையாக இருக்கும் என்று சொன்னால் நான் செல்வந்தனாக வந்துவிட்டு நான் என்னை விட இரண்டு மடங்கு செல்வந்தராக வந்து இருக்கின்றார் எதிர் வீட்டுக்காரன் என்று சொல்லிவிட்டு முனிவர் தன்னை ஏமாற்ற பார்க்கிறாரா என்று சொல்லிவிட்டு எவ்வாறாயினும் தீங்கிழைக்க வேண்டும் என்று சொல்லி இவர் நினைப்பார் என்னுடைய ஒரு கண் போய்விட வேண்டும் என்று சொல்லி இந்த தாயக்கிட்டே உருக்குவான் உருட்டுகின்ற போது செல்வந்தனுடைய இரண்டு கண்களுமே போய்விடும் என்று சொன்னால் இரண்டு மடங்காகத்தான் இருக்கும் இவ்வாறு சிந்தித்து 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 ஒவ்வொரு இன்னும் இருப்பது ஒரே ஒரு தடவை தான் நான் கேட்க முடியும் என்ன கேட்கலாம் என்று சொல்லிவிட்டு என்னுடைய வீட்டின் பாதி வந்து அஹ் நிலத்தடியில் சென்று விட வேண்டும் என்று சொல்லி அந்த தாயகத்தை உருட்டுவார் அவ்வாறு பார்க்கின்ற போது செல்வந்தனுடைய வீடு முற்று முழுதாக நிலத்தடியில் சென்றுவிடும் இவருக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கும் ஊரில் உள்ளவர்கள் அனைவருக்குமே தெரிந்துவிடும் ஏதோ ஒரு மாயம் நடக்கிறது என்று சொல்லி இவர்கள் என்ன செய்வார்கள் கிராமத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அடித்து விரட்டி அந்த செல்வங்களை எல்லாம் தாங்கள் எடுத்துக்கொண்டு அந்த வரகனை துரத்தி விடுவார்கள் உண்மையிலேயே நாங்கள் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கின்ற சந்தர்ப்பத்தில் எங்களை அறியாமலே நாங்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் சில சமயங்களில் நாங்கள் நினைக்கலாம் உப்பாராயினும் அந்த ஒரு குறித்த நபரையோ அல்லது குறித்த விடயத்திலோ நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக

வந்து இழந்து கொண்டு போகின்றோம் ஒப்பிட்டு பார்ப்பது தவறில்ல மற்றவர்களுடன் எங்களை ஒப்பிட்டு பார்க்கலாம் நாங்கள் ஒரு ஒரு கல்வி நிலையில் இருந்தால் உயர் அதே எங்களை விட உயர்ந்து படித்தவர்களுடைய கல்வி நிலையை ஒப்பிட்டு பார்த்து அவர்களை போல நாங்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கலாம் அது மாத்திரம் தொழிலும் அவ்வா தொழிலிலும் அவ்வாறு நினைக்கலாம் ஆனால் நல்ல விடயங்களை மாத்திரம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் குறித்த நபர் எப்படி இவர் சந்தோஷமாக இருக்கிறார் சொல்லி நினைத்து 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 எங்களுடைய சந்தோஷத்தை நாங்கள் இழந்து கொண்டே செல்கின்றோம் போட்டி நாங்கள் நிறைந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது பொறாமைப்படுவதை முற்றுமுழுதாக நாங்கள் குறைக்க வேண்டும் பொறாமைப்படுதல் என்பது எங்களுடைய வாழ்க்கை பாதையில் எங்களை நாங்களே சீரழித்துக் கொள்ளுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது எதற்கு நாங்கள் பொறாமை கொள்ள வேண்டும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவதனால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை நாங்கள் பொறாமைப்படுகின்ற நபருக்கும் எந்த ஒரு பயணம் வந்துவிட போவதில்லை எங்களுக்கும் எந்த பயணம் வந்துவிட போவதில்லை சில நட்புகள் பிரிவதற்கு சில உறவுகள் பிரிவதற்கும் இந்த பொறாமை அடிப்படை காரணமாக அமைந்துவிடுகின்றது என்று சொன்னால் நன்றாக பழகுவார்கள் நண்பர்கள் உறவுகள் என்று சொல்லி நன்றாக பழகுவார்கள் சில சமயங்களில் ஏதோ ஒரு நிலையில் போட்டி பொறாமை என்று வருகின்ற போது அந்த உறவு நிலைகளை பிரிகின்ற நிலைக்கு வந்து விடுகின்றது ஆகவே நாங்கள் பல உறவுகளை இழக்க நேரிடுகின்ற ஒரு விடயமாகவும் இந்த பொறாமை இருக்கின்றது சிலருடைய பொறாமை நிலைமைகள் வெளிப்படும் சிலருடைய பொறாமைகள் வெளிப்படாது அவர்கள் என்ன செய்வார்கள் மனதார தாங்கள் எவ்வாறாயினும் அவர்களை விட வேண்டும் எவ்வாறாயினும் வீழ்த்தி விட வேண்டும் என்று சொல்லி மனதுக்குள் எண்ணி 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 தங்களையும் வேலைகளையும் பார்க்காமல் இருப்பார்கள் உண்மையிலேயே ஒவ்வொருவரும் நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நட்பண்புகள் எங்கள் மத்தியில் நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு விடயம் அதிலும் குறிப்பாக இந்த பொறாமை என்கின்ற பண்பை எங்களிடமிருந்து நாங்கள் அகற்ற வேண்டியது மிக முக்கிய ஒரு விடயமாக இருக்கின்றது பொறாமை ஆரம்பத்தில் வந்து சில விடயங்களில் நாங்கள் பொறாமை கொண்டு 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 இறுதியில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அழித்துக் கொள்ளக்கூடிய மற்றவர்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு வகையிலே எங்களுடைய இந்த செயற்பாடுகள் முடிந்துவிடும் சில சமயங்களில் நாங்கள் ஒரு விடயத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று தொடங்குகின்ற காரியம் சில சமயங்களில் எங்களுடைய துன்பகரமான இறப்பிற்கு கூட வழிவகுத்துவிடும் ஆகவே நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் மற்றவர்களை மதிக்கப்பழகுவோம் எல்லோரையும் மனிதர்களாக நேசிப்போம் மனிதர்களை சமமாக நேசிக்கப்பழவோம் நாங்கள் எப்பொழுதுமே வந்து பொறாமை போட்டி கொண்டு உறவு நிலைகளை பிரித்துக் கொண்டு மனிதர்களை வேறுபடுத்தி பார்த்துக் கொண்டிருக்காமல் இருக்கின்ற இந்த குறுகிய கால பகுதியிலே நாங்கள் வாழுகின்ற இந்த வாழ்க்கை பகுதியிலே சந்தோஷமாக வாழுவோம் பொறாமைப்படாமல் அன்பாக மற்றவர்களோடு அன்பாக பழகுவோம் அன்பை விதைப்பதனால எங்களுடைய வாழ்க்கையும் அழகானதாக மாறும் என்று கூறிக்கொண்டு நாங்களுமே நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லப்போரும் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் நன்புடன் கலிம்ஸ்டார் ஜெயகுமார் மற்றும் குணம் நன்றி